நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னுமே தமிழ் டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைப் ஆக முடியாது, ஒரு சில எழுத்து வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்குறாங்க. சரிங்களா, இந்த அழகியில் எனக்குமே நிறைய டவுட் இருந்துச்சு. அதாவது டைப் பண்ணும்போது ஏதாட்டு எரர் வரும், ஒரு சில எழுத்து வராது, ஏதாட்டு பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது எனக்கு வர பிரச்சனையாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபருக்கு வர பிரச்சனையாக இருக்கட்டும். சரிங்களா, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழகியோட அன்பு பயனாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பொறுமையாக அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க்கு இருக்கும்போதுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க்கை விட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லை, அழகியோட உரிமையாளரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு டயம் இருக்கும்போது அழகியில் என்னென்னலாம் வேணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா, நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவோம், ஏதாட்டும் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக யாராட்டும் கேட்டால் எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, நான் ஒரு தடவை இல்லை நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் எத்தனை தடவை கேட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதானா, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், இது சரியாயிரும் அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய மனசு அவங்களுக்கு. ஏன்னா வேலை இருக்கும்போது அவங்க வேலையை நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். நம்ம மூணு டைப்பிங் பார்க்குறோம், என்னென்னு பார்க்குறோங்க, கீமன் லேஅவுட் டைப்பிங், தங்கிலீஷ் டைப்பிங், என்ஹெச்எம் டைப்பிங். இந்த மூணையும் நம்ம அழகியில் பயன்படுத்த போகிறோம். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், செட்டிங்கை தப்பாக வச்சுட்டு டைப்பை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு அழகி உங்களுக்கு இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அழகி டவுன்லோட் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் இருக்கா, ஒரு டச் பண்ணிங்கன்னு வச்சுங்களா இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா, இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, இதை ஒரு டச் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், இப்போ இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு இன்ஸ்டால் ஆயிரும். சரிங்களா, இந்த லான்ச் அப்படின்னு கேட்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஃபினிஷ் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. சரிங்களா, நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு லிங்க் இருக்குது, அது என்னென்னா தமிழ் டைப்பிங் ஆல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னா எஸ்ஆர் ஃபாண்டு கொடுத்துருக்கேன், ஆர்ஜிபி ஃபாண்டு கொடுத்துருக்கேன், செந்தமிழ் ஃபாண்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் இந்த ஏஇசட் எக்ஸ்எம்எல்ங்க இந்த ஃபைல் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா உங்களுக்கு கீமனுக்கான லேஅவுட்டு ஃபைல், அதாவது கீமன் டைப்பிங்கை கீமனில் இருக்க லேஅவுட்டு டைப்பிங்கை நீங்கள் அழகி சாஃப்ட்வேரில் பயன்படுத்தக்கூடியதுக்கான ஆப்ஷன். சரிங்களா, அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கீ மேப்பிங் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேஅவுட்டில் எப்படி டைப் பிடிக்கிறது, லேஅவுட்டு படி செட்டிங் வச்சிட்டிங்கன்னா ஜேஎம்க்குனா தே வரும், ஷிஃப்ட்டு ஜே கொடுத்தோம்னா தூ வரும் அப்படிங்கிறது எழுத்தை பார்த்து அடிக்கிறதுக்கான ஒரு லேஅவுட். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஏஇசட் எக்ஸ்எம்எல் இருக்கா இந்த ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் ப்ரோக்ராம் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, லோக்கல் டிஸ்க்கு சி போங்க, இது உள்ள தான் ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைலில் ரெண்டு இருக்கும். சரிங்களா, இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இருக்கிறத ஓப்பன் பண்ணி இது உள்ளே பார்த்தீங்கன்னா 4வது ஃபோல்டராக அழகி ப்ளஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோல்டர் வரும். சரிங்களா, இது உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் ஏஇசட் எக்ஸ்எம்எல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே உள்ளே வந்துடும். இதோட நேம் கடைசி என்ன இருக்குது, டைப்ரைட்டர் இந்திரா 2023 இருக்குது. சரிங்களா, ஓகே, முதல் விஷயம் இதை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அழகியை ஓப்பன் பண்ண போகிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, முதல் விஷயம் மேலே இருக்க செட்டிங்கை நாம் வந்து மாற்றணும். இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிப்பரன்ஸை டச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷனையும் டிக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க டிக்கை எடுத்து விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா நாம் சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அழகி ரன் ஆகிடும். இன்னொன்று, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு நிற்கும், நாமளே வேணான்னு சொல்லி இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. மற்றபடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக நிற்கும். சரிங்களா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அழகிய பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிட் ஆகிடுச்சா, திரும்ப என்ன பண்ணுறேன், இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். நாமளே எக்ஸிட் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போகும். சரிங்களா, இப்போ கீழே நிற்கதா, நாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து டைப்பிங் மூணு டைப்பிங் சொன்னோம், அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த லாங்குவேஜுங்கிறதுல தமிழ் தான், வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, தமிழுங்கிறத வைங்க. சரிங்களா, ரெண்டாவது இந்த ஃபாண்ட் என்கோடிங்கில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபாண்டில் தான் எல்லோரும் குழம்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஃபாண்டுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன்,
நீங்கள் வந்து 7 மட்டும் தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த RGB செந்தமிழ் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஆருங்க ஃபாண்டை மட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், வேறு எந்த ஃபாண்டும் வைக்காதீங்க. என்னோடய சிஸ்டத்தில் கூட நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்டு ஃபோல்டர் உள்ளே போய் காட்டுறேன். கண்ட்ரோல் பேனல் உள்ளே போனோம்னா தான் நம்மளுக்கு ஃபாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது உள்ளே போய் பாருங்கள், நான் வந்து தமிழ் ஃபாண்டில் எஸ்ஆர் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எந்த ஃபாண்டும் நான் வச்சுருக்கல. இங்கே பாருங்கள், இதில் எஸ்ஆர் ஃபாண்ட் மட்டும் வச்சுருக்கேன். எஸ்ஆரில் 331 ஃபாண்டு இருக்குது. அந்த 331 ஃபாண்டு எனக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, சரிங்களா. வேறு எந்த தமிழ் ஃபாண்டும் நான் வைக்கலை, சரிங்களா. நம்ம புகைப்படத்துறையிலையும் சரி, நம்ம பிரிண்டிங் துறையிலையும் இந்த ஃபாண்டை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு இதில் 331 ஃபாண்ட் இருக்குது. ஃப்ளெக்ஸ் எடிட்டிங், பேனர் எடிட்டிங், ஒரு ஃப்ளெக்ஸ் எடிட்டிங், இன்விடேஷன் எடிட்டிங், இது எல்லாத்துக்கும் தாராளமாக இது போதும், சரிங்களா. ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபாண்டு. இந்த ஃபாண்டை நீங்கள் பயன்படுத்துங்க, சரிங்களா. ஓகே, இப்போ இந்த அழகியல் செட்டிங் பார்க்கலாம். ரெண்டாவது இந்த இடத்துல ஃபாண்ட் என்கோடிங்கில் என்ன பண்ணுங்கள், இந்த செந்தமிழ் வைங்க. எஸ்டிஎம் இசட் கச்சின் இருக்கா, இதை தான் வைக்கணும், வேறு எதுவுமே நீங்கள் மாற்றண்டாம், சரிங்களா. முதல் ரெண்டு ஆப்ஷனும் இது தான், இதை தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. மூணாவதாக கீபோர்ட் லேஅவுட்னு வருது பார்த்தீங்களா, இதில் தான் நாம் என்ன பண்ணணும். முதல்ல இப்போ தங்கிலீஷ், நீங்கள் வந்து தங்கிலீஷில் டைப் அடிக்க போகிறீங்களா, அதாவது இங்கிலீஷில் டைப் அடித்தா உங்களுக்கு தமிழில் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த போனிட்டிக் டிரான்செக்ஷன் அப்படிங்கிறத வைக்கலாம். வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப், என்ன ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த புனிட்டிக் டிரான்செக்ஷன் வச்சோம்னா நம்மளுக்கு என்னென்னா தங்கிலீஷ் டைப்பிங், சரிங்களா. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம லேப்டாப் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஷார்ட்கட் கீ சரியாக வேலை செய்யாது, சரிங்களா. ஷார்ட்கட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் எதையும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது. முதல் விஷயம், ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது CS3 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நான் CS3 உங்களுக்கு ஷார்ட்கட் காட்டுறேன். ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் நீங்கள் எதுவுமே கொடுத்துடக்கூடாது. நாம் ஒரு பிசி வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு F11 F10லாம் வேலை செய்யும். ஒரு லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கு பிரைட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் உங்களுக்கு விண்டோ கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்களேன் எத்தனை ஷார்ட்கட் இருக்குன்னு, F7, F8, F6, F5 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஷார்ட்கட் கீ வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்குது, அதாவது ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. நாம் என்ன பண்ணுவோம், இதில் இருக்க கீயை வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒன்று ஃபோட்டோஷாப்புக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அழகிக்கு வேலை செய்யாது, சரிங்களா. அது கண்டிப்பாக இப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும், என்ன டிப்ஸ்னு பாருங்கள். இப்போது இந்த பொனிட்டிக்னு வச்சுட்டேன்னா இது தான், இந்த ஆப்ஷன் தான் நான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் ஷார்ட்கட் என்ன பண்ணுங்கள், இப்போ லேப்டாப் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், இப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டுன்னு வச்சுருக்கேன்னா இந்த 1 இருக்கு பாருங்கள், 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டு செஞ்சு தான் ஹாட்கின்னு கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் 1 அப்படிங்கிறத கொடுத்தா வேலை செய்யும், திரும்ப கண்ட்ரோல் ஆல்ட் 1ங்கிறத கொடுத்தா உங்களுக்கு அது வந்து TAங்கிறது மறையும், சரிங்களா. இந்த ஷார்ட்கட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக லேப்டாப் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நார்மலாக நான் இருந்த மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆல்ட்டு F10 நான் வந்து இதில் வச்சுக்கிறேன், சரிங்களா. நீங்கள் வந்து லேப்டாப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டை மாற்றிக்கிங்க, சரிங்களா. ஓகே, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ செட்டிங் என்ன வச்சுருக்கேன் நல்லா பொறுமையாக பாருங்கள், இந்த முதல் ரெண்டு செட்டிங்கும் கரெக்டாக இதை தான் வச்சுருக்கேன். என்னென்னா தமிழ் ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ், இதில் கீபோர்டு லேஅவுட்டில் நான் வந்து இப்போ இங்கிலீஷில் டைப் அடித்தா தமிழில் வரும், தங்கிலீஷ் டைப்பிங் நான் அடிக்க போகிறேன். அதுக்காண்டி என்ன வச்சுருக்கேன், போனிட்டிக் டிரான்செக்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ஒரு க்ளோஸ் பண்ணுறேன், கீழே வந்துடுச்சு. இப்போ ஷார்ட்கட் நம்ம கொடுக்கணும், F10 கொடுக்குறேன். கீழே TA அப்படிங்கிறது வந்துடுச்சுங்களா, இந்த TA வரணும், நல்லா பொறுமையாக பார்த்துக்கிட்டுங்க, TA வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், TA வந்ததுக்கப்புறம் உள்ளே டைப் அடிக்கிறேன், ஒரு நியூ பேஜை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டைப்பிங் டூல் எடுத்துக்கிறேன், இப்போ கிளிக் பண்ணிட்டு ஃபாண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன RGB ஃபாண்டில் இருக்குது, RGB ஃபாண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைப் அடிக்கலாம். முருகன், MURUGAN, எனக்கு முருகன் அப்படிங்கிறது அழகாக வருது. அம்மான்னு அடிக்கிற பாருங்களேன், AMMA, இன்னொரு ஏ போடணும், ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் மா அப்படிங்கிறது வரும், சரிங்களா. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தங்கிலீஷில் டைப் அடிக்க முடியும். தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறீங்கன்னா இந்த டைப்பிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் பொனிட்டிக்கில் வச்சு டைப் அடிங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, பொனிட்டிக், சரி. இப்போ NHM ரைட்டர் டைப்பிங் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்குது பாருங்களேன், யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ்னு இருக்கா, இதுதான் NHM ரைட்டர் டைப்பிங்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு இதுக்கு வந்து கீ எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஆல்ட் 1, கண்ட்ரோல் ஆல்ட் 2 இந்த மாதிரி ஷார்ட்கட் கீயை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா. நார்மலாக அதாவது அழகிக்கு நார்மலாக என்ன செட்டி என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா F10 தான். இப்போ இதில் வச்சுருக்கேன்னா இதில் வந்து நான் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது ஷார்ட்கட் கீ மேலே எதுவுமே இல்லை பாருங்களேன். நான் என்ன பண்ணுறேன், F10 அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கீழே TAன்னு வந்துடும். இப்போது இது வந்து யூசர் டிஃபன் பொனிட்டிக்ஸ்ன்னு இருக்குது, இது என்னென்னா NHM ரைட்டர் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு.
டபிள்யூ அமுக்குனா இந்து விழும். இப்போ நான் டபிள்யூ தான் கிளிக் பண்ணுறேன். இந்த என்ஹெச்எம் ரைட்டரில் டைப் அடிக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதில் டைப் அடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்படி டைப் அடிக்கிறோம்னு வச்சுக்கலேன், வேறு ஏதாட்டும், அதாவது கீமனு இந்த மாதிரி வேறு ஏதாட்டும் தமிழ் சாஃப்ட்வேர் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எக்ஸிட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ கீமன் நான் வச்சுருக்கேன்னா எனக்கு இதில் அழகியும் இருக்குது, கீமனும் கீழே இருக்குது. இந்த மாதிரி கீமெண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து எக்ஸிட் மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல எக்ஸிட் கீமெண்ட் இருக்கா, இதை கொடுத்துட்டு டைப் அடித்தா போதும், உங்களுக்கு ஈஸியாக டைப்பிங் வேலை செய்யும். சரி, இப்போ மூணாவதாக உள்ள டைப்பிங் வரும். அது என்னென்னா, எல்லோரும் நம்ம கேட்குறது என்னென்னா, இந்த கீமன் லேஅவுட் டைப்பிங், அதுதான் இந்த டைப்ரைட்டர் இந்திரா 2023. இது நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல், இந்த ஃபைலை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வரும், சரிங்களா? இப்போது இதில் வச்சுட்டேன்னா, இதில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் டைப் அடிக்க போகிறேன். இப்போது நம்ம வந்து டைப் அடிக்க போகிறோம். F10 கொடுக்குறேன். F10 தான் கொடுக்குறேன். F10 வந்து நிரந்தரமான ஷார்ட்கட்டு, அதுக்கு ஃபிக்ஸடான ஷார்ட்கட்டு F10 தான், சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேளை F10 இந்த லேப்டாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து சில நேரங்களில் கீ வேலை செய்யாது, அதுக்கு ஃபங்க்ஷன் கீ FN அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட்டு 1, கண்ட்ரோல் ஆல்ட்டு 2 இந்த மாதிரி கீயை மாற்றிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஜே அமுக்குனா தே வரும். ஜே அப்படிங்க அமுக்குனா தே வந்துடுதா, இவ்வளோ தான். டைப்பு பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக டைப் ஆகுது. இது வந்து கீமேனோட அந்த லேஅவுட் டைப்பிங், கீமேன் லேஅவுட்டு டைப்பிங், இவ்வளோ தான். டைப்பிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம மூணையுமே சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு வழி தான். நாம் செட்டிங்கை கரெக்டாக வச்சா மட்டும்தான் இது வேலை செய்யும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக செக் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா செந்தமிழில் இருக்குது, இங்கே இந்த டைப்ரைட்டர் இந்திரான் இருக்குது, இது இருந்தால் நம்ம கீமன் லேஅவுட்டுன்னு தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ தான், சரிங்களா? நீங்கள் வந்து மற்றபடி வேறு ஏதாட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த கீழே ஏதாட்டும் வேறு ஏதாட்டும் தமிழ் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா எக்ஸிட் மட்டும் கொடுங்க, சரிங்களா? எக்ஸிட் கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டைப்பிங்கை டைப் அடிக்கலாம். இன்னுமே எனக்கு டைப் ஆகலை சார், எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நாம் அந்த பிரச்சனை என்னங்கிறத கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து 7.0 நீங்கள் டைப் அடிச்சிட்டிங்க, இப்போ சிசியில் டைப் அடிங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. சிசியை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஃபாண்டில் வந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, RGB ஃபாண்ட்லேயும் SR ஃபாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்க வித்தியாசத்தை உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நியூ பேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேஜை நான் என்ன பண்ண போகிறேன், டைப்பிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மேலே என்ன பண்ண போகிறேன்னா, அந்த SR ஃபாண்ட் இருக்கா, நான் வந்து RGB ஃபாண்டுக்கு மாற்றுக்கிறேன். RGBயில் ஒரு ஃபாண்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? RGBயில் ஒரு ஃபாண்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், சாம்பிளுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபோட்டோஷாப் 7 ரொம்ப அருமையாக வேலை செஞ்ச அந்த ஃபாண்டு சிசி 2023 வரையும் பார்த்தீங்கன்னா அதோட வேலை என்ன அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எல்லா ஃபோட்டோஷாப்பும் பயன்படுத்துகிறீங்களா, கண்ணை முடிட்டு SR ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா RGB ஃபாண்டில் இருக்க எரர். இப்போ செந்தமிழ் ஃபாண்ட்லேயே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செந்தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன், மேலே நேமை பாருங்கள், செந்தமிழில் 121 ஃபாண்டு, இங்கே பாருங்கள் கட்ட கட்டமாக விழுந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், SR ஃபாண்டை பயன்படுத்தி நான் டைப் அடிக்க போகிறேன். இப்போ SR ஃபாண்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், 1 நம்பர் ஃபாண்டு. இப்போது நான் இதில் வந்து எதையுமே மாற்றலை, நல்லா பொறுமையாக பார்த்துக்கிடுங்க. செட்டிங்கு ஒரே செட்டிங் தான். இந்த முதல்ல இருக்க ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் மாற்றவே வேண்டாம். உங்களுக்கு லேஅவுட் மாற்றுறீங்களா, அதாவது தங்கிலீஷ் டைப்பிங் மாற்றுறீங்களா, இந்த போனிட்டிக் வைங்க, இல்லை NHM டைப்பிங் பண்ண போகிறீங்களா, இந்த யூசர் டிஃபன் வைங்க, இல்லைனா கீமன் லேஅவுட் டைப்பிங் பண்ணுறீங்களா, இந்த இந்திரா டைப்ரைட்டர் இந்திராங்கிறத வைங்க, இவ்வளோ தான், சரிங்களா? நான் வந்து வேறு எதையுமே மாற்றலை, நல்லா பொறுமையாக தெளிவாக பாருங்கள். இப்போ பாருங்களேன், F10 கொடுக்குறேன், கீழே வந்து F10 கொடுத்தேன், TN வந்துடுச்சா. இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிக்க போகிறேன், திருமணம் அப்படின்னு டைப் அடிக்கிறேன். இந்த SR அப்படிங்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனாக, அதனால் இதுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அந்த செந்தமிழும் RGBயும் சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் நான் என்ன சொன்னேன், எல்லோரும் SR இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. கீழே என்னென்ன லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், சரிங்களா? தமிழ் டைப்பிங் ஆல் அப்படிங்க கொடுத்த லிங்கில் இது எல்லாம் இருக்கும், சரிங்களா? இதில் லேஅவுட் இருக்குது, இந்த லேஅவுட்டை நீங்கள் பார்த்து டைப் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து. அது மட்டும் இல்லாமல் ஃபாண்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? இனிமேல் எந்த ஒரு எரருமே வராது,
அதையும் தாண்டி எரர் வருது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நாம் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.